அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 23வது நட்சத்திரம். 4 பாதங்கள் கொண்ட இந்த நட்சத்திரம் முதல் 1-2 பாதங்கள் மகர ராசியிலும் 3-4 பாதங்கள் கும்பராசியிலும் உலாவரக்கூடியவங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான். உங்களின் ஆரம்ப திசை செவ்வாய் தாங்க. உங்களுடைய பாதங்கள் மாறினால் உங்களுடைய திசை ஆண்டுகள் மாறும். உங்களுடைய குணாதிசயங்கள் மிகவும் கோபம் கொண்டவர்கள், வேகம் விவேகம் இருக்குங்க. உங்களுக்கு வெற்றி எதுலையுமே வந்து உங்களுக்கு வந்து வெற்றி வேணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். நீங்க வந்து ஓடிக்கொண்டே இருப்பீங்க. எதுல ஜெயிக்கணும், நானு ஜெயிக்க பிறந்தவன் நானு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இயல்பாவே இருக்கும். விளையாட்டில் வந்து அதிகமா ஈடுபாடு கொடுப்பீங்க. தலைமை பதவி கண்டிப்பா உங்களை தேடி வரும். பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்னு டீச்சர்ஸ் வந்து உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்கு வந்து எதுக்கும் நீங்க வந்து அஞ்ச மாட்டீங்க. வம்பு சண்டை வந்தா அது வந்து ஒரு கை பார்ப்பீங்க. உங்களுக்கு மனோபலம் அதிகமா இருக்குங்க. போராட்ட குணம் கண்டிப்பா உண்டு. இறையருள் கண்டிப்பா உண்டு. இது எல்லாமே வந்து இந்த நட்சத்திர அதிபதி செவ்வாய் வந்து செய்யறதுங்க. அதனால செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அருள் கொடுப்பார். வீட்டு நட்சத்திர உறவு முறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் தம்பி பாசம் அதிகமா இருங்க. உங்களுடைய தங்கை மீது அதிகமா அளவு கடந்த அன்பு வச்சிருப்பீங்க. குடும்ப ஒற்றுமை கண்டிப்பா வந்து மேலோங்க. உங்களுக்கு ஏற்படும் நோய்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கைகால் முறிவு, பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ், அந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வருங்க. உங்களுக்கான தொழில் மற்றும் வேலை பலன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை, மிலிட்ரியில் இருப்பீங்க, சயின்டிஸ்டா இருப்பீங்க, இரும்பு தொழில், இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் பண்றவங்க, மீடியா பீப்புள்ஸ், அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மேலோட்டமா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை. இந்த வெளிநாடு போகிறதுக்கு வந்து நீங்க வந்து விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு வந்து ஆனா சான்ஸ் கிடைச்சா நீங்க டக்குன்னு கிளம்பிடுவீங்க. அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்க நட்சத்திர நாளில் சுபகாரியம் என்ன செய்யலாம்? உங்களுடைய நட்சத்திர நாளில் திருமணம் செய்யலாங்க. பூமி சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம். நீர் மோட்டர், அதான் இந்த போர்வெல் சொல்லுவாங்க, அது வந்து நீங்க அமைக்கலாம். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு திருமணம் செய்ய பொருந்தாத நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டங்க. உங்க நட்சத்திர அதிதேவதை இந்திராணி, உங்க நட்சத்திர மிருகம் பெண் சிங்கம், உங்க நட்சத்திர யோனி பெண், உங்கள் நட்சத்திர பட்சி பொன்வண்டு, உங்களுடைய நட்சத்திர கணம் ராட்சசகணம், உங்களுடைய நட்சத்திர மரம் வன்னி மரம், பஞ்சபூதத்தில் உங்கள் நட்சத்திரம் நெருப்பு, உங்களுடைய அதிர்ஷ்ட நவரத்தினம் பவளம், உங்களுக்கான மந்திரங்கள் செவ்வாய் காயத்ரி மந்திரம், சிவ மந்திரம். செவ்வாய் காயத்ரி மந்திரம் நம்ம வந்து இந்த இது அவிட்ட நட்சத்திரம் பதிவு போடுறதுக்கு ஆரம்பத்தில் நம்ம ஒன்று சொன்னோம், நான் திருப்பி சொல்றேன். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன அஸ்தாய திமிகி தன்னோ பொம்மும் பிரச்சோதயாது. அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க இந்த மந்திரம் வந்து மிகவும் உபயோகமாக இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பெயர் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கா கி கு கு நா நா தே ஜோ. நீங்க வணங்க வேண்டிய ஆலயம் பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலையார் அருணாச்சல சிவன், அவரை வழிபடுறது ரொம்பவும் சிறப்புங்க. இந்த அவிட்ட நட்சத்திரம் மாதந்தோறும் வருங்க. அந்த மாதந்தோறும் வர அன்னைக்கு நீங்க நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்து நீங்க வழிபடுங்க, நன்மை அடைவீங்க. நன்றி, வணக்கம்.